இரண்டாவது வகை முஸ்லீம் மாடரேட் முஸ்லீம். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈமான் இருக்கும், ஆனால் தேவைப்பட்டு அங்கேயும் போய்ப்பான், இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். இவனை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி முதபுதபீன பைன தாலிக். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இவன் இந்த பக்கமும் இருக்க மாட்டான், அந்த பக்கமும் இருக்க மாட்டான், முதபுதபீன பைன தாலிக், இரண்டுக்கு மத்தியிலே தடுமாறி கொண்டிருப்பான், தத்தளித்து கொண்டிருப்பான். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இங்கேயும் வருவான், பள்ளிவாசல இருப்பான், பள்ளிவாசல தொழுவான், எல்லாம் பேசுவான், தேவைப்பட்ட அங்கேயும் இருப்பான். அது வந்து அது ஒரு ஒரு பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு புரியாதுங்க, அது ஒரு ஹிக்மத்து உங்களுக்கு புரியாது. அப்படி நமக்கு பாடம் நடத்துவான், ஏன் போய் அங்க போறீங்கடா, நமக்கு பாடம் நடத்துவான், அது ஒரு பிராக்டிஸ் அது உங்களுக்கு புரியாது, உங்க ஆலிம்சாக்கெல்லாம் புரியாது, எங்களுக்கு புரியவே வேணாம் அந்த தரித்திரம், அந்த சனியை முடிச்சு தரித்திரம் எங்களுக்கு புரியவே வேண்டாம். அருமைக்குரியவர்களே, இவன் தான் இரண்டாம் தரம். இவனுக்கு அவன் வைத்த பேர் என்றால் மாடரேட் முஸ்லீம். தாடியும் வச்சுப்பான், தொப்பியும் வச்சுப்பான், ஆனால் அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான். லா இலா ஹவுலாய் ஒலா இலா ஹவுலாய் முதபுதபீன பயனு தாலிக்க, இங்கேயும் இருக்க மாட்டான், அங்கேயும் இருக்க மாட்டான், இரண்டுக்கு மத்தியில் தடுமாறி கொண்டிருப்பான். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான் இவனை பற்றி.